Good evening, students. Good evening, Darko. In the voice clear, I get the In the voice clear, I get the Larko. Yes, okay. So just a minute. Okay. 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 Okay, just a minute. Okay. Okay, and bar you okay. Okay, clear erka. Sorry, okay. Sir, now start from the time illa. Maximum 15 minutes madra adukule mudike try pandrenga. Okay, avala periya vishayam onnum illa, chinna vishayangal dhaan. First on the rules and regulations sollanum. Okay, adukaga dhaan. Okay. So first of all, ellarkum good morning, good evening. Okay, good evening ellarkum. Okay, sorry. So innikku neenga ungalku na velanga padatha poradhu enna ungalku theriyum BST upgrade project season 1 nu solli na adu aarambichiruken adha 2022 ku 23 batch ku na mukkiyama 22 batch ku dhaan idu. Okay, so perumbalum 22 batch kaga seira oru idu dhaan project dhaan idu. So 23 batch um kalandu kollalam solli adha vechiruken. Okay. Sorry. So in the project pathi pathingala irundha easy ah solren indha project indradhu pathina idhula enna nadakkum appdinu kettingala irundhuchuna full mulukka mulukka exams da. Okay, so idhula nadakka porudhu mulukka mulukka exams da. Okay, so idhula enna enna nadakkum nu solli namba padipadiya solren. First idhu enna project appdinu kettingala idhu neenga exam poga varaikkum 2022-23 exam poga varaikkum enakku time kidaikkira neramu okay mudinja alavukku ungalku எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் வாரத்தில் ஒரு எக்ஸாமோ ரெண்டு எக்ஸாமோ அதே மாதிரி மோட்டிவேஷன்ஸ் எக்ஸாம் டிப்ஸ் சில சில முக்கியமான பாட்டை பார்ட்ஸை விளங்கப்படுத்தி வீடியோஸ் போடுறது அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஆகப்படும். ஓகே, ஸோ இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கட்டாயம் 100% ஃப்ரீ உங்களுக்கு, எந்தவித கட்டணமும் இதுக்கு அறவிடப்படாத உங்களுக்கு 100% ஃப்ரீ ப்ராஜெக்டுக்கு. ஓகே சார், ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பிஎஸ்டி அட்மின் மூலமாக உங்களுக்கு தெரியும் அட்மிட்ட நம்பர் 0758453004. ஸோ அட்மின் நம்பர் மூலமாக தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ கட்டாய அட்மிட்ட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சரி, ஸோ திருப்பியும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுறது என்ன விஷயம்னா இந்த ப்ராஜெக்ட் 100% ஃப்ரீ, எந்த விதத்துலையும் இடையில உங்களுக்கு காசுக்கு மாற்றப்படாது. ஸோ பயப்படாமல் வந்து நீங்கள் எக்ஸாம் செஞ்சுட்டு போகலாம். ஓகே, ஸோ திருப்பி சொல்கிறேன் கட்டாயம் இந்த இதில் நடக்கிற எக்ஸாம்ஸ் வீடியோஸ் எக்ஸாம் டிப்ஸ் மற்றும் மோட்டிவேஷனல் வீடியோஸ் இதெல்லாத்தையும் கட்டாயம் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதுவும் இது முழுக்க முழுக்க சிலவங்க காசு வாங்கிட்டு செய்கிற விஷயத்த நான் ஃப்ரீயாகவே செய்கிறேன் உங்களுக்கு. ஓகே சரி, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னைய அறிமுகப்படுத்தி கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க இருப்பீங்க. ஸோ என்னைய அறிமுகப்படுத்தி கொள்கிறேன், நான் ராஜேந்திர ஹரிஹரன். நான் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்களா இருந்தால் பேச்சுலர் ஆஃப் பயோ சிஸ்டம்ஸ் டெக்னாலஜி டிகிரி செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு அண்டர் கிராஜுவேட் தான், தேர்ட் இயரில் இருக்கேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2019 கிளாஸஸ் வச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ தெரிஞ்சிருக்கும் சில நேரம் சிலவங்களும் தெரிஞ்சிருக்கும், சரி தானே, யூடியூப் மூலமாக பார்த்துருப்பீங்க. ஓகே சரி, ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணுன்னா இது கிட்டத்தட்ட ஆல் ஐலண்ட் ரீதியாக நடக்கிற ப்ராஜெக்ட். ஓகே, ஆல் ஐலண்ட் ரீதியாக நடக்கிற ப்ராஜெக்ட். ஓகே, அதாவது ஸ்ரீலங்காவில் உள்ள அனைத்து மாவட்டங்கள், ஓகே அனைத்து மாவட்டங்களும் இந்த மாவட்டங்களில் உள்ள ஆக்களும் என்ன செய்வாங்க, இந்த எக்ஸாம்ஸை செய்வாங்க. ஏன்னா சிம்பிளாக சொன்னால் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் பார்த்தீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒரு மாவட்டங்கள்ல இருந்தும் பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்க ஒரு ஒரு குரூப்பில் ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்கு வரணுமா இருந்துச்சுன்னா எந்த குரூப்லையும்
இந்த ப்ரொஜெக்டுக்கான எக்ஸாம் டிப்போ அல்லது யூடியூப் வீடியோஸையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன், எந்த குரூப்லேயும் ஷேர் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணக்கூடாது. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த இதில் ப்ரொஜெக்டில் சேரணுமா இருந்துச்சுன்னா மட்டும், ஸோ இந்த நம்பர் ஒன்று இதில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அந்த நம்பருக்கு மட்டும் என்ன செய்யுங்க, உங்களோட ஃப்ரெண்டை சொல்லுங்கள், என்னது அந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போட சொல்லுங்கள். என்ன மெசேஜ்? ஹாய் வணக்கம் அப்படியா? என்ன மெசேஜ் போடணும்? உங்களோட நேம், பேட்ச், ஸ்கூல் டீட்டெயில்ஸ். ஓகே, உங்கள் நேம், பேட்ச் அண்ட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஓகே போட்டிங்கன்னா சரி. ஸோ இது யாருக்கு? ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சிலவங்க பண்ண இருக்க மாட்டாங்க, ஸோ அதுக்காக சொல்கிறேன். இந்த ப்ரொஜெக்டை நன்மை என்ன விஷயம் கேட்டிங்களா இருந்தால் போக போக உங்களுக்கு விளங்கும் இந்த ப்ரொஜெக்டை நன்மை. உங்களை நீங்களே இவாலுவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் தான் இந்த ப்ரொஜெக்ட். ஓகேயா? சரி. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இந்த ப்ரொஜெக்டில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டாகவே. ஸோ அதனால தான் நான் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த இடத்துல என்னைய மெச்சனும் நீங்கள் என்ன விஷயம், இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் என்ன அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், என்ன விஷயம்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக வளர்த்துக்கோங்க. ஓகேயா? ஓகே, யாரையும் யாரோடையும் ஒப்பிட போயிடாதீங்க. ஓகே சரி. ஸோ இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது நான் திரும்பி சொன்னது தான், அதாவது ஆல் ஐலண்ட் ரீதியாக நடக்கிற ப்ரொஜெக்ட். ஸோ எல்லோரும் கட்டாயம் பங்குபற்றணும். ஓகேயா? பங்குபற்றி அந்த எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அவங்கள யார் யார் என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அதில் டாப் டென் ஆக்களை, எப்படி டாப் டென் ஆக்களை நான் எடுத்து, ஓகே யார் யார் அவங்களோட பேர், அவங்களோட பேட்ச் என்ன, அவங்க ஸ்கூல் டீட்டெயில்ஸ் என்னென்னன்றதை எடுத்து நான் வீடியோஸாக செஞ்சு போடும். யாரும் பயப்படாதீங்க, சிலவங்களுக்கு பயம் இருக்கும், சில ஸ்கூல் டீச்சர்ஸ் மாருக அல்லது சார் மாருக. நான் ஒருவேளை அந்த ப்ரொஜெக்டில் உள்ளதை உங்களோட பேரையோ உங்களோட ஸ்கூலையோ போட்டுட்டேன்னா ஐயோ எங்களோட ஸ்கூல் சார் பார்த்துட்டு ஏசுவார், அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களோட பேரையும் உங்களோட டிஸ்ட்ரிக்டையும் மட்டும்தான் போடுவேன் தவிர நான் இதை போட மாட்டேன், ஸ்கூல் போட மாட்டேன், யோசிக்காதீங்க. ஆனால் ஒவ்வொரு எக்ஸாம் செய்யும் போதும் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், நேம், பேட்ச், ஸ்கூல், அடுத்தது உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், என்டர் பண்ணணும். ஓகே, என்டர் பண்ண பிறகு தான் நீங்கள் எக்ஸாம் செய்ய முடியும். ஓகேயா? சரி, திருப்பியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் நம்பரை வச்சு எந்த இந்த கோல்மால் வேலை பார்க்குறதுக்கு நான் இதை ஆரம்பிக்கலை. ஓகேயா? உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சேஃபாக இருக்கும், யோசிக்க தேவையில்லை, யாருக்குமே விளங்காது. அதனால தான் நான் எந்த வித குரூப்ஸும் ஓப்பன் பண்ணலை. ப்ராட்காஸ்ட் மூலியமாக தான் உங்களுக்கு என்னது லிங்க் என்ன எல்லாமே வீடியோஸ் எல்லாமே வரும், விளங்குதா? ஸோ நான் எதுவும் குரூப்ஸ் ஓப்பன் பண்ணால் தானே உங்களுக்கு உங்களோட நம்பர் வேறு யாக்களுக்கு போகும். சில நேரம் கேர்ள்ஸ்ட நம்பர் பாய்ஸ்க்கு போகும், பாய்ஸ்ட நம்பர் கேர்ள்ஸ்க்கு போகும். நான் எந்த வித குரூப்பும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சேஃபாக இருக்கும் பிள்ளைங்கிட்ட நம்பர்ஸ். ஓகே, ஸோ திருப்பியும் சொல்கிறேன் அந்த விஷயம். ஓகே சரி. ஸோ ஜஸ்ட் மினிட், ஓகே சரி. அப்போ இது ஆல் ஐலண்ட் ரீதியில் நடக்கிற எக்ஸாம்ஸ்னாலம்மா இது கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும், சில எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேயா? சில எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சில எக்ஸாம்ஸ் டஃப்பாகவும் இருக்கும், அது உங்களை பொறுத்து இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இது போட்டித்தன்மை கூட, திருப்பியும் சொல்கிறேன் போட்டித்தன்மை கூட. ஏன்னா இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஆக்களை மட்டும் நீங்கள் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 322 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஓகேயா? 322 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க மொத்தமாகவே கிட்டத்தட்ட பார்த்தா. ஓகே, 2022 பேட்ச் மட்டும் சொல்கிறேன், 2023 இல்லை, 2022 பேட்ச் மட்டும் 322 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, 2022 மட்டும். 2023 இன்னும் கணக்கு பண்ணலை, பின்னு இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2023. ஸோ அதனால் நான் அதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், 2022-23 தனித்தனியாக எக்ஸாம்ஸ் நடக்கும், சில எக்ஸாம்ஸ் பொதுவாக ரெண்டு பேருக்கும் பொதுவாக நடக்கும். ஓகே, அதை நான் திருப்பியும் சொல்லிக் கொள்கிறேன், சில எக்ஸாம்ஸ் ரெண்டு பேட்சுக்கும் பொதுவாக நடக்கும். அதனால் 2022 பேட்ச் உங்கள் மானத்தை காப்பாற்றணும்னா நீங்கள் அவங்கள விட நல்ல மார்க்ஸ் ஒன்று எடுக்கணும். ஓகேயா? சரி. ஸோ இது முழுக்க முழுக்க 2022 பேட்சுக்கு அவங்களோட எக்ஸாமுக்கு தயார்படுத்தலுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறிய வழிகாட்டல் தான். ஓகேயா? ஒரு சிறிய வழிகாட்டல் தான், போக போக உங்களுக்கு விளங்கும் இதில் என்ன மாதிரி செய்கிறோன்னு. ஓகே சரி. அடுத்தது இதில் என்னென்ன அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ரொஜெக்ட் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது எம்சிக்யூ ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும் உங்களுக்கு. வீக்லி ரெண்டு எக்ஸாம் அல்லது ஒரு எக்ஸாம் நடக்கும். ஓகே, வீக்லி ரெண்டு எக்ஸாம் அல்லது ஒரு எக்ஸாம் நடக்கும். எப்படிப்பட்ட எக்ஸாம் நடக்கும்னா எல்லாம் எம்சிக்யூ தான், ஸ்ட்ரக்சரோ எஸ்ஏயோ நடக்காது. ஏன் கேட்டிங்கன்னா எனக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வைக்க முடியாமல் இல்லை,
ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வச்சா ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஒரு இது இருக்கு, என்ன சொல்றது, கஷ்டமா இருக்கும். என்ன விஷயம்னா, உங்களுக்கு நீங்க டிரெக்டா எழுதுறது என்னால பார்க்க இயலாது. முதலாவது நீங்க டியூட்டை பார்த்து தான் செய்றீங்களான்றது பார்க்க இயலாது எனக்கு. அடுத்தது நீங்க ஒருவேளை பேப்பர்ல செஞ்சு அதை பிடிஎஃப்பை மாத்தி எனக்கு அனுப்பி வச்சு அதை நான் திருத்தி அனுப்புறதுக்குள்ள உங்க எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகேயா? ஸோ அதனால முழுக்க முழுக்க இது எம்சிக்யூவாக தான் போக போகுது. எம்சிக்யூ மட்டும் இல்லாமல் சில சில பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் மற்றும் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ், அதாவது கூற்றுக்கள் கேள்வி இருக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு நான் ஒரு கூற்று ஒன்று போட்டுட்டு இது சரியா பிள்ளையான்னு ஆன்சர்ஸ் கொடுப்பேன். ஓகேயா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நீரின் தரம் தொடர்பான பிரமாணங்களில் பார்த்தீங்கன்னா பௌதிக பிரமாணங்களுக்குள்ள மின்கடத்தாறு என்பது அடங்காது, சரியா பிழையா அப்படின்னு கேட்பேன். சரி பிள்ளை, இப்போ இதில் கிளிக் பண்ணுவீங்க பிள்ளைன்னு கிளிக் பண்ணுவீங்க, அடங்காதுன்னு வந்திருக்கு தானே. இப்போ மின்கடத்தார் என்பது எந்த பிரமாணம்? ரசாயன பிரமாணமா பௌதிக பிரமாணம்? பௌதிக பிரமாணம். ஓகே சரி, இன்னொரு கேள்வியோன்னு கேட்குறேன். ஓகேயா? இது ரெண்டுக்கும் பொதுவான கேள்வியோன்னு கேட்குறேன், ரெண்டு பேருக்கும் பொதுவான கேள்வி. ஒரு அறியப்பட்ட ஒரு இடத்திலிருந்து அறியப்படாத ஒரு இடத்தை துணிவதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நில அளவை நுட்ப முறையாது. நோ, கேட்ட கேள்விக்கு பதில், ஒரு அறியப்பட்ட ஒரு இடத்திலிருந்து அறியப்படாத இடம், கேட்ட கேள்விக்கு தான் பதில், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. நில அளவை நுட்ப முறை, வெரி குட். அதை தமிழ்ல சொல்ல முடியுமா யாராவது? ஒரு உலகளாவிய வழிகண்டறிதல், ஓகே, உலகளாவிய வழிகண்டறிதல் தொழில்நுட்ப முறை, அதாவது ஜிஎன்எஸ்எஸ்ன்றது செய்மதி முறைமை. ஓகே, குளோபல் நெவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஓகே, உலகளாவிய வழிகண்டறிதல் அல்லது பூகோளவியல் வழிகண்டறிதல் தொழில்நுட்ப, அதாவது செய்மதி முறைமை. ஓகே, செய்மதி முறைமை, சேட்டலைட்னா செய்மதி தானே. ஓகே சரி, இன்னொரு கேள்வி, மூணாம் பாடத்திலிருந்து ஒரு கேள்வியே, பல்வேறு தகவல்களை ஒரே படத்தின் மூலம் நாங்க காட்டக்கூடிய ஒரு நில அளவின் நுட்ப முறை, என்ன நுட்ப முறை? GIS. GIS, புவியியல், புவியியல் முறைமை, புவியியல் தகவல் முறைமை. ஓகே சரி, அப்ப ரெண்டாம் பாடத்திலிருந்து கேள்வி கேட்கல, ரெண்டாம் பாடம் கோச்சுக்கொள்ளும் தானே. இப்ப ரெண்டாம் பாடத்திலிருந்து ஒரு கேள்வி. ஓகே, தோற்ற அடர்த்திக்கும் ஓகே நுண்டலைத்தன்மைக்கும் இடையிலான தொடர்பில், தோற்றடத்தை அதிகரிக்கும் போது நுண்டலைத்தன்மையானது அப்படின்னு கேட்டுட்டு கீழே நான் விட கொடுத்துருக்கேன், என்ன நடக்கும்? குறைவடையும். ஓகேயா? இப்ப வந்த கேள்வி, இப்ப ரெண்டாம் பாடத்துலயும் ஒரு கேள்வி சும்மா சாம்பிள் கேட்டுட்டேன், முதலாம் பாடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒளித்தொகுப்பு அதிகரிக்கும் போது உலர் நிறைக்கு என்ன நடக்கும், அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். எஸ், ஒளித்தொகுப்பு வீதம் அதிகரிக்கும் போது கட்டாயமாக உலர் நிறை என்பது அதிகரிக்கும். ஓகேயா? சரி, ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால் நாலாம் பாடத்தில் ஒரு கேள்வி கேட்டுருமே, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. நாலாம் பாடத்தில் ஒரு கேள்வி, இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், பொசியும் நீரேந்தி என அழைக்கப்படும் நீரேந்தி அது? ஆர்டிஷியன், ஆர்டிஷியன் அல்லாத, குறை கட்டுண்ட, கட்டுண்ட, ஆர்டிஷியன் கட்டுண்ட, குறை கட்டுண்ட நீரேந்தி. எஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் தான் வரும். அப்ப நீங்க நினைக்கலாம், அடே இன்னும் இந்த சின்ன சின்ன கேள்வி தானே சார் கேட்க போறாரு, இதுக்கே நாங்க பங்கு பெற்றணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைக்கிறவங்க எக்ஸாம் பங்குபற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, அந்த சின்ன சின்ன கேள்விகளோட மகிமை ஒவ்வொரு மார்க்ஸும் முக்கியன்ற பிள்ளைங்களுக்கு தெரியும். ஓகே, இல்லை நான் சின்ன கேள்வி தான் செய்ய மாட்டேன், நான் பெரிய பெரிய மெகா கேள்விகள் தான் செய்வேன்னா, ஓகே மெகா கேள்விகள் செய்யறவங்க கிட்ட போயிட்டு செய்யலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகேம்மா, சரி நான் சொல்றவங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இது சின்ன சின்ன கேள்விகளா இருந்தாலும் பாத்தீங்களா இருந்தால் போக போக உங்களுக்கு விளங்கும் எக்ஸாம் செய்யும் போது சின்ன கேள்வியா பெரிய கேள்வியான்னு. சரிதானே? ஸோ இது முழுக்க முழுக்க மாடல் பேப்பர்ஸ்ல உள்ள கேள்விகள், எஃப்டபிள்யூசி கேள்விகள், பாஸ் பேப்பர் க்வெஸ்சன்ஸ், எந்த மாடல் பேப்பர் கேள்வி, எந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கேள்வி, நான் கிரியேட் பண்ற கேள்விகள் எல்லாமே கலந்து வரும். ஸோ அதனால இந்த எம்சிக்யூ எக்ஸாம்ஸை கட்டாயமாக செஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த எம்சிக்யூ எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறவங்களை தனியாக ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போடுவேன், அவங்களோட பேர், அவங்களோட டிஸ்ட்ரிக்டை போட்டுட்டு அவங்க எத்தனையாவது ரேங்க் எடுத்திருக்காங்க, அந்த பிள்ளையோட எக்ஸாம் செய்யும் போது அந்த பிள்ளை விட்ட பிள்ளைகளை கூட நான் எடுத்து காட்டி அந்த பிள்ளையை இப்படி திருத்திக் கொள்ளலாம்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அடுத்தது எக்ஸாம் டிப்ஸ், எக்ஸாம் சம்மந்தமாக எப்படி எக்ஸாம் செய்கிறது, ஸோ எக்ஸாம் செய்கிற நேரம் என்னென்ன தவிர்க்கணும், சரிதானே, என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும், என்னென்ன விஷயத்தை சேர்த்துக்கொள்ளணும் என்று தொடர்பாக எக்ஸாம் டிப்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, வீடியோஸ் மூலமாக தான் பார்ப்பீங்க. கிளாஸஸ்னால் நான் ஒரு மந்த்துக்கு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டுட்டு
உங்களுக்கு டவுட்ஸை மட்டும் நான் விளங்கப்படுத்துவேன், என்னால் முடிஞ்ச டவுட்ஸை விளங்கப்படுத்துவேன். ஓகேயா? ஸோ எனக்கு ப்ரைவேட்டாகவும் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது, நம்ம அதையும் நான் பார்க்கணும். ஸோ இது ஃப்ரீயாக எங்களோட எல்லா பிள்ளைங்களும் பயனடையணுன்றதுக்காக செய்கிற ஒரு விஷயம். ஸோ எனக்கு ப்ரைவேட்டாகவும் கிளாஸஸ் போயிட்டுருக்கனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே சரி. ஸோ மோட்டிவேஷன்ஸ், மோட்டிவேஷன் எங்கள் கிளாஸ் வர பிள்ளைங்களுக்கு தெரியும், சாதாரணமே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் கொடுக்குற மோட்டிவேஷன்ஸ் தான். ஓகே ஸோ கட்டாயம் உங்களால் முடியும், அவ்வளோதான். ஐ கேன், ஐ வில் அப்படின்னு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே அடுத்தது இமேஜ் குவெஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் குவெஷன்ஸ். இமேஜ் குவெஷன்ஸ்னால் படத்தை கொடுத்து அந்த படத்தில் தொழிற்பாடு என்னது, அந்த படத்தில் காட்டப்பட்ட உபகரணம் என்ன, அந்த படத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை எங்கெங்கே பயன்படுத்துவாங்க தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கிங். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கிங்னா இந்த ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் நல்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, ஓகேயா, அவங்கள ரேங்க் பண்ணி கடைசி எத்தனை எக்ஸாம்ஸ் நடந்துச்சுன்னு கடைசியாக பிரித்து ஒரு எவரேஜ் எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்ஸ் வழங்கப்படும். கிஃப்ட்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிஃப்ட் இல்லை, நல்ல பெரிய கிஃப்ட் தான் வழங்கப்படும். ஓகேயா? ஸோ ஒருவேளை நான் ஒருவேளை கேஷாகவும் கொடுக்கலாம், இல்லாட்டி அது கிஃப்டாகவும் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகே அப்போ நீங்கள் சொல்லுவீங்க கேஷாகவே கொடுத்துருங்க சார், இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே பார்ப்போம் யார் யார் எத்தனை பேர் செய்கிறீங்க, யார் யார் நல்லா செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற சன்மானம் உங்களுக்கு வழங்கப்படும். யாருக்கா யாராவது அப்படி செய்வானுங்களா, உங்களுக்கு எக்ஸாமையும் வச்சு எக்ஸாமுக்கு மார்க்ஸையும் போட்டு மார்க்ஸ்லேருந்து அந்த மார்க்ஸ் எடுத்த பிள்ளைங்க காசு அனுப்பி வைக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் தானே? சரி ஓகே. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்கு தான் எல்லாம் செய்கிற விஷயங்கள், சரி தானே? சரி அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன், இது எந்த விதத்துலேயும் ப்ரொமோஷனுக்காக செய்கிற விஷயம் இல்லை, உங்களை நான் கிளாஸுக்கு கூப்பிடணும் அதுக்காக செய்கிற விஷயம் இல்லை, அதை நம்ம நேரடியாகவே சொல்கிறேன். இது எந்த விஷயத்துலையும் புதுசாக வரவங்களை கிளாஸுக்கு கூப்பிட்ற விஷயம் அதெல்லாம் இல்லவே இல்லை. இருந்தவங்க பிடிச்சவங்க, நான் படித்து கொடுத்தது பிடிச்சவங்க வாங்க, பிடிக்காதவங்க போங்க, அவ்வளோதான் விஷயம், விளங்குதா? ஸோ நான் எந்த விதத்துலையும் நீங்கள் வாங்க வாங்கன்னு நான் யாரையும் கூப்பிட போகிறதே இல்லை, சரி தானே? சரி ஸோ அதையும் சொல்லிக்கொள்கிறேன், கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே சரி. ஸோ இப்போ இந்த ப்ரொஜெக்டோட விஷயங்கள் இது தான். ஓகே ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மொதல் சரியா, உதாரணத்துக்கு 26ஆம் தேதி எக்ஸாம் நடக்குதுன்னு சும்மா சொல்கிறேனே, 26ஆம் தேதி எக்ஸாம்ஸ் நடக்குதுன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி பார்த்தீங்களா இருந்தால் இன்ஃபர்மேஷன் வரும் உங்களோட பிஎஸ்டி அட்மின் கிட்ட இருந்து. ஓகேயா? ஸோ அதனால் ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் வழங்கப்படும். ஸோ இந்த ஃப்ரைடே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இந்த ஃப்ரைடே எக்ஸாம் நடக்க போது என்ன டைம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் டைம் யாருக்கும் கரண்ட் வெட்டாத இடத்துல தான் இருக்கும், மேக்ஸிமம் நைட் 10 மணிக்கு கூட இது இருக்கும். ஓகேயா? சரி தானே? ஓகே. ஸோ 2023 யோசிக்காதீங்க, நீங்கள் படித்ததுக்குள்ளே தான் நான் எக்ஸாம் போடுவேன், யோசிக்காதீங்க. நீங்கள் படித்ததுக்குள்ளே தான், நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதைக்குள்ளே தான் நான் எக்ஸாம் போடுவேன். ஓகே சரி. ஸோ ஜஹான் சார் கிளாஸ் இருக்குது, ஸோ கிளாஸ் இருக்கவங்க நீங்கள் ரிமூவ் ஆகிட்டு போகலாம், லெஃப்ட் ஆகிட்டு போகலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நான் முடிக்க போகிறேன். ஓகே சரி. ஸோ மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இது மூலமாக சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக சொல்கிறேன். ஓகேயா? ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னொரு கிளாஸஸில் நாங்கள் சந்திப்போம், கிளாஸஸ்ன்னு இல்லை இன்னொரு எக்ஸாமில் நடக்கும். ஸோ ஃப்ரைடே எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகேயா? ஸோ ஃப்ரைடே சொல்லுங்கள், என்ன டவுட்னு கேட்டீங்க சொல்லுங்கள். ஜூம்ல? ஜூம்ல இல்லை இல்லை, எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மில் நடக்கும், கூகுள் ஃபார்மில். ஓகேயா? கூகுள் ஃபார்ம் ஃபார்ம் லிங்க் அனுப்புவேன், நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்கள் டீட்டெயில்ஸ் நிரப்பிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதுதான். ஓகேயா? அதை நான் செஞ்சும் காட்டுவேன், ஒரு மாடல் எக்ஸாம் செஞ்சும் காட்டுவேன், யோசிக்காதீங்க. ஓகேயா? ஈஸி தான். ஓகே சரி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நான் பற்றி நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஃப்ரைடே உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகே எல்லாரும் ரெடியா இருக்கு? என்னது யூனிட்? யூனிட் நான் சொல்ல மாட்டேன். ஓகே கிரேட் 12க்கு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, கிரேட் 12 அதாவது 2022 பேட்சுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் வரும். அதாவது இப்போ யூனிட் 13 போய்கிட்டு இருக்கேன் இந்த கிளாஸஸில். ஸோ அப்போ யூனிட் 13னா யூனிட் 13ல வரைக்கும் வரும், யூனிட் 1லேருந்து 13 வரைக்கும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த 2023 வச்சுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் வரும், 6 வரைக்கும் வரும். ஓகேயா? ஸோ எந்த யூனிட்னா சொல்லல, சொன்னால் அதுக்கேற்ற இது இருக்காது. ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு படித்தது வரைக்கும் கிளியராக படிச்சிங்கன்னா போதும். ஓகேயா? ஓகே. வேறு எந்த டவுட் இருக்கா? ஓகே டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் ஆகிட்டு போகலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா மட்டும் கேட்டுக்கொள்ளலாம், கடைசி நான் ரெக்கார்டிங் இதையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளலாம், இந்த ப்ராஜெக்ட்டில் வேறு எதாவது நடக்குங்களா?
எதுவும் இருக்கா டவுட்ஸ்? ஓகே பாப்போம், தட்டி தூக்கிடுவீங்களா? ஓகே பாப்போம், பாப்போம் யார் யார் செய்யறாங்க. நான் அதுல குறிப்பிட்ட பிள்ளைங்க இருக்குங்க, பாப்போம் யாரு செய்யறான்னு, பாப்போம் யாரு செய்யறான்றது பாப்போம் எக்ஸாம்ஸ். ஓகே ஃப்ரைடே தான் எக்ஸாம்ஸ் நடக்கும், மெயினாவே ஃப்ரைடேஸ் தான் நடக்கும். ஸோ நான் அதுல எதுவும் அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் அதை பார்த்துட்டு நான் கிளியர் பண்றேன். மேக்சிமம் நான் சொல்றேன், எந்த ஆன்லைன் கிளாஸுக்கும் இடையூறு இல்லாத மாதிரி தான் நான் இது போடுவேன். ஓகே சரி, ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய நடக்குது, அந்த எந்த ஆன்லைன் கிளாஸஸுக்கும் இடையூறு இல்லாத மாதிரி தான் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், டைம் போடுவேன். ஓகே பார்ப்போம், சில நேரம் காலையிலையும் போடுவேன், சில நேரம் நைட்டும் போடுவேன். ஸோ நான் பார்த்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த விஷயத்தை. ஓகேயா? சரி, மேக்ஸிமம் ஃப்ரைடே நடக்கும், ஃப்ரைடே என்ன டைம்னு சொல்லி நான் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ அடுத்த இதில் சந்திப்போம், தேங்க்யூ.